Sports Zone. முதலில் புரட்சி தலைவர் இறந்த போது அந்த மாதிரி ஜார்ஜ் என்று பிரிந்தது, இப்பொழுது அதே மாதிரி பிரிந்தது. ஆகவே நீங்கள் தான் பிரிகிறீர்களே, டிஎம்கே பிரிய திமுக பிரியவில்லையா என்று யாரும் கேட்டுவிட வேண்டாம். 1969 பிப்ரவரி 3 அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு, மறைந்தவுடன் எல்லாருமே நினைத்தார்கள் நாவலர் நெடுஞ்செழியன்தான் முதலமைச்சர் என்று. ஏனென்றால் 2வது இடத்தில் இருந்தவர் 1 தடவை முதலமைச்சராக அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு கொஞ்சம் நாட்கள் இருந்தவர். அதனால் நாளெல்லாம் எனக்கெல்லாம் 16 வயது. சிந்தாதிரிப்பேட்டையில் நேப்பியர் பூங்கா, இன்றைக்கு அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கிறது, அங்கே ஒரு கிரவுண்டாக இருக்கும், அந்த இடத்தில் கூட்டம் நடக்கிறது. அன்பழகன் பேசினார், நான் காதால் கேட்டிருக்கிறேன், சொல்லி கேட்டுப்பட்டதெல்லாம் நானே நின்று கேட்டிருக்கிறேன். இந்த ஆட்சியை நடத்துவதற்கு நாவலர் தான் வேண்டும், கருணாநிதியை முதலமைச்சராக ஆக்கப்பட்டால் என் மனைவியே எனக்கு சோறு போட மாட்டாள் என்று அன்பழகன் சொன்னார். இது நடந்தது வரலாறு, இது எதையும் புனைந்து சொல்லப்படவில்லை. அதற்கு பிறகு நாவலர் கொஞ்சம் தள்ளி இருந்தார், அதற்கு பிறகு நாவலர் சேர்ந்து கொண்டார். ஆகவே இதெல்லாம் நடக்க முடியாத சம்பவம் அல்ல. ஆமாம், கருவிலே குற்றம் என்று மனோகரன் சொன்னார், அந்த அளவுக்குலாம் போச்சு, விட்டுருங்க. ஆனால் இது நடக்காதது என்பது அல்ல. ஆனால் நடந்த பிறகும் ஒன்று சேர்ந்து எதிர்கட்சிகளை தூள் தூளாக தோற்கடித்த கட்சி இந்த கட்சி என்பதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு நாமெல்லாம் கூடியிருக்கிறோம், வளர்த்து விடுவோம் என்று சொல்வதைப் போல நாமெல்லாம் இந்த கட்சியை இன்றைக்கு இணைக்கப்பட்டு இன்றைக்கு நாமெல்லாம் வெற்றிகரமாக இருக்கிறோம். இன்னும் ஒரு 15-20 நாட்களில் இரட்டை இலை சின்னம் நமக்கு கிடைத்துவிடும். ஆகவே நாம் ஒற்றுமையுடன் களத்திலே போரிடுவோம் என்பதை நிச்சயம். 2 முதல் போய் கேட்ட உடனே அவன் பார்த்தான், இவனுக்கு தான் நல்லா அறிவுரை சொல்கிறோம் நினச்சி, சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன செய்வன் கேட்டான். சொல்லு, வானத்தையே வில்லாக வளைத்து தருகிறேன், மணலை கயிறாக தீர்த்து தருகிறேன், உலகத்திலே எந்த பொருள் எங்கே இருக்குது கேட்டால் நான் கொண்டு வந்து தர அப்படின்னா உண்மையானா? ஆமான்னு சொன்னான். உனக்கு யார் மேலே ரொம்ப பாசம் இருக்குதுன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு இருக்குது எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா மேலே தான் பாசம் நான். பரவாயில்லை, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன், உங்கள் அம்மாவுடைய இதயத்தை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடு, உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாவோ. இவனுக்கு ஒன்றும் புரியல, அடப்பா இப்படி கேட்டாலேன்னு சொல்லி மன உருத்தத்தோடு வீட்டுக்கு போனான். அந்த மன உருத்தத்தில் சாப்பிடல, ஒரு நாள் சாப்பிடல, 2வது நாள் சாப்பிடல. தாய்க்கு தெரியும் இல்லையா, தாய் பார்த்தாக்கா மகன் நல்லா இருந்தானே சாப்பிடாமல் இருக்கானே சொல்லி தலையை வழி கொடுத்து, மகனே 2 நாளாக சாப்பிடலையப்பா, என்ன உனக்கு மன கஷ்டம் சொல்லு அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் ஒரு பெண்ணை பார்த்தம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதானடா நான் கல்யாணம் நினைக்கிறேன் உனக்குன்னு சொன்னாங்க. இல்லைம்மா, ஒரு பெரிய வெகுமதியை கேட்டாங்க, நீ கவலைப்படாத, நிற்கிற சொத்து அத்தனையும் விற்று உனக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா, அவன் கேட்டது புதுமையாக கேட்டா. என்ன கேட்டா சொல்லு. அம்மா உன்னோட இதயத்தை கேட்டா. அதுக்காக அம்மா சிரிச்சா. இல்லாத கேட்டால் பரவாயில்லடா, என்கிட்ட இருக்கிறதானே கேட்டால் உட்கார, மகனே உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்டு சாப்பிட்டோன்னே இதோ வாடான்னு சொல்லி கத்தி எடுத்து மார்பைப்பிலேருந்து இதயத்தை எடுத்து கையிலே கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்து நீ திருமணம் செய்து கொள்ளு சொல்கிறான். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, அந்த இதயத்தை எடுத்துக்கொள்கிறான். சீக்கிரம் போடாமல் இதயம் துடிப்பதுக்குள்ளே இப்போ கொடுக்கணுமே, போகும்போது சிறிய கல் தடிக்கி விழ போகிறான். அப்போ அந்த இதயம் துடித்து சொல்லுது, மகனே பார்த்து போடான்னு சொல்லுது. அதை தான் இந்த தாய்மார்கள், அதைத்தான் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் எங்களை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்கள் என்று சொன்னாங்க. இந்த தாய்மாருடைய பலம் இருக்கின்ற வரைக்கும் இந்த இயக்கத்திற்கு அண்ணன் சொன்ன மாதிரி அறிவே கிடையாது. எந்த இயக்கத்திற்கும் இந்த பெண்கள் இவ்வளவு பேர் இல்லை. ஆகவே அறிவிக்கும் நண்பர்களே, நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் என் ஆசை மனைவி எனக்கு தருகின்ற முத்தமும் இணையனை என்பேன். ஆனால் தமிழின் உயிர் என்பேன். அந்த இனிய தமிழை பாமர மக்களும் பயன்படுத்துகின்ற வகையாக இருந்தது அவர்களை பிறந்த நாளத்தை இன்றைக்கு இடையம் புரட்சித்துறை அம்மாவோட நல்லாசியோடு இன்றைக்கு நாம் இங்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பேரறிஞர் பிறந்தகி அண்ணா அவர்கள்